கட்டளையிட விரும்புது. மகத்தான பெரிய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிட வேண்டும். பிரியமானவர்களே, தோத்தோவின் மகனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்களை நான் படித்துக்கொள்ள போகிறேன். முன்னதாக நீதிமொழிகள் 21:31 வாசியுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும். அப்படியானால் அதற்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்க வேண்டுமோ அந்த பயிற்சிகளை கொடுப்பார்கள். எப்படி அதை ஆயத்தப்படுத்த வேண்டுமோ அதை ஆயத்தப்படுத்துவார்கள். வேகமாக ஓடுவதற்கு, முன்னங்காலை தூக்கி எதிரியை தாக்குவதற்கு, திரும்பாமலேயே பின்னாலே ஓடி வருவதற்கு, எதிரினுடைய அம்பு பாயும்போது, ஈட்டி பாயும்போது உடனடியாக படுத்துக்கொள்வதற்கு, குனிந்து கொள்வதற்கு, படுத்திருக்கிற குதிரை எழும்பி ஓடுவதற்கு, பிரியமானவர்களை தடைகளை தாண்டுவதற்கு, அதற்கு ஏராளமான பயிற்சி தேவைப்படுகிறது. இரவு பகலாக அந்த குதிரைக்கு யுத்த நாளுக்கென்று பயிற்சி கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஜெயமோ கர்த்தராலே வரும். பயிற்சியும் தேவை, கிருபையும் தேவை, முயற்சியும் தேவை. ஒரு கல்லினாலே தாவிதால் கோலியாத்தை கொல்ல முடிந்தது. பின்னாலே தாவிது சொல்லுகிறார், என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு பழக்கினீர், வெண்கல வில்லு என்னுடைய கையிலே வளைகிறது என்று சொல்லுகிறார். கோலில் அவர் கல்லினாலே தாவிது கோலியாத்தை கொன்ற தாவிது பயிற்சி எடுக்காமல் பின்னாலே இருக்கவில்லை. அவருடைய கரத்தை தேவன் யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறார். அவருடைய கரத்தை தேவன் யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறார். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், எல்லாரில் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எல்லாருடைய கிருபை. எல்லாரில் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, அவருடைய கிருபை. அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, நான் எல்லாரையும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்படியானால் ஒரு நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருக்கிறது போல, ஒரு நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருக்கிறது போல, நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கும் தேவ கிருபை நம்முடைய பிரயாசம். யுத்த நாளுக்காக ஆயத்தம் கர்த்தரால் வருகிற ஜெயம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை கற்றுக்கொண்டிருக்கேன். 20-point ப்ரோக்ராம் என்று முன்னாள் பிரதம மந்திரி மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். அந்த 20 அம்ச திட்டத்திலே ஒன்று, there is no substitute for hard work. There is no substitute for hard work. கடினமாய் வேலை செய்வதற்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதற்கு கடினமாக உழைக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும். சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டு பண்ணும். சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டு பண்ணும். சோம்பேறுடைய வயலிலே முள்ளும் காஞ்சிலும் முளைத்தது. விதைக்கும் போது சோம்பேறியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது குறித்து வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அறுப்பிலே அவன் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது. விதைக்கும் போது தூங்குகிறவனுக்கு அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் கிடைக்காது என்று வேதத்திலே வாசிக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு சோம்பேறியை குறித்து நம்முடைய வேதம் சொல்லுகிறது, தட்டில் இருக்கிற ஆகாரத்தை எடுத்து வாயிலே வைக்கிறதற்கு சோம்பேறியாக இருப்பான். நம்முடைய வேதம் மிகவும் நம்மை தாழ்த்தி வெட்கப்படும்படியாக சொல்லுகிற சோம்பேறிய
எறும்பு நடத்துல போய் பாடத்தப்பட்டு சின்ன எறும்பு, அதுக்கு தலை இருக்காமே தெரியல. அந்த தலைக்குள்ளே எவ்வளோ மூளை இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. எறும்புக்கு மூளை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், சோம்பேறி ஒரு ஞானிட்ட போய் பாடம் படிக்க வேண்டாம், ஒரு பெரிய அறிவாளிட்ட போய் பாடம் படிக்க வேண்டாம், ஒரு போதகன் இடத்துல, ஒரு ஆசாரின் இடத்துல, ஒரு குரு இடத்துல போய் பாடம் படிக்க வேண்டாம். சோம்பேறி எறும்பின் இடத்துல போய் பாடம் படுறார். அந்த இத்தனோண்டு மண்டையை வச்சுட்டு இருக்கப்பார் அந்த எறும்பு, அந்த எறும்புகிட்ட போய் பாடம் படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சோம்பேறிக்கு வாத்தியாரே எறும்பு. அப்போ சோம்பேறி எவ்வளவு மோசமானவன்னு பாரு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஏதோ தோத்தோவின் மகளை பற்றி நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எறும்பை பற்றி சோம்பேறியை பற்றி ஏதோ எங்களை திட்டணும் திட்டுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சில சோம்பேறிகள் நினைப்பாங்க. எல்லோரும் நினைக்க மாட்டீங்க, நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் சுறுசுறுப்பு உள்ளவர்கள் இல்லையா? சோம்பேறிங்க நினைப்பாங்க, யாராவது நினச்சிருந்தா சோம்பேறி. பிரியமானவர்களே, தோத்தோவின் மகன் 2 Samuel 23:9-10 இந்த தோத்தோவின் மகனை குறித்து நான் வாசியுங்கள். 2 Samuel 23:9 இவனுக்கு இரண்டாவதாக அகோபியைச் சேர்ந்த தோத்தோவின் மகனான எலியசார் இருந்தான். இவர் பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு கூடி வருகிற ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ஓடி போனார்கள். போகையில் தாவீதோடு கூட இருந்து பெலிஸ்தியரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளிலே ஒருவன் இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு கூட ஒட்டிக்கொள்ளு மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம், அதுக்கு முந்தின நாள் அல்ல, அன்றைய தினம் என்றைக்கு தோத்தோவின் மகனான எலியசார் எழும்பி தன் கை சலித்து போகு மட்டும் தன் கை பட்டயத்தோடு கூட ஒட்டிக்கொள்ளு மட்டும் சத்துருவை வெட்டினானோ அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். என்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார்? தோத்தோவின் மகனான எலியசார் எழும்பி தன் கை சலித்து போகு மட்டும் தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளு மட்டும் தன்னுடைய சத்துருவை வெட்டினானோ அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். The Lord wrought great victory to the Israelites on that day. எலியசார் தூங்கிக் கொண்டிருந்த போதல்ல, எலியசார் சோம்பலா இருந்த போதல்ல, வெறுமனே ஸ்தோத்திரம் 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 என்று உட்கார்ந்து ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்த போதல்ல, அவன் எழும்பி சத்துருவை மடங்கடித்த போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். இன்றைக்கு சிலர் தவறான ஒரு போதனையை செய்கிறார்கள். நீங்கள் காலையிலே கொஞ்சம் ஒருமுறை ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள் போடுங்கள், மத்தியானம் ஒருமுறை ஸ்தோத்திர பலி போடுங்கள், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்பாக 1000 ஸ்தோத்திர பலி போடுங்கள், ஆண்டவர் எல்லாம் எரிக கோட்டையை விழ வைத்து விடுவார், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணினாலே போதும் எரிக கோட்டை விழுந்து விடும் என்று. ஒருவேளை வேதத்தை அவர்கள் எல்லாம் பாராமல் படித்தவர்கள், பார்த்து படித்தால் அப்படி சொல்லி இருக்க மாட்டேன். வெறுமனே ஸ்தோத்திரம் பண்ணினதினாலே ஸ்தோத்திர பலி போட்டதினாலே இதென்ன பரோட்டாவா போடுறது, ஸ்தோத்திர பலி போட்டதினாலே எரிய கோட்டை விழுந்து விடவில்லை,
கர்த்தர் சொல்லுகிறார், எரிகோவை ஒரு முறை சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ உங்களை கூப்பிட்டு நீ சென்னையை ஒரு முறை சுற்றி வாப்பா என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. திருவான்மையூரில் ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே பீச் வழியாக எண்ணூர் போகிறீங்க, எண்ணூர்லேருந்து அப்படியே இந்த மீஞ்சூர், பொன்னேரி, குமுடி பொண்டி, அப்படியே ரெட் ஹில்ஸ், அப்படியே முகப்பேரு, அப்படியே சுற்றி திருவான்மையூர். ஒரு தடவை சுற்றியாச்சு. சரி, ஆறு நாள் இப்படி டெய்லி காலையில் எழுப்பணும்னு ஒரு சுற்று சுற்றி வா. சும்மா படுத்துக்கொண்டே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்ல சொல்லுங்க. ஒரு தடவை சுற்றி வா, சுற்றி வந்தாச்சு. ஏழாம் நாள் திருவான்மையூரில் ஆரம்பித்து அப்படியே 800 போய் அப்படியே 1000 போய் ஒரு சுற்று சுற்றி வாப்பா, ஏழு தடவை சுற்றி வா. இப்படி ஏழு தரம் சுற்றி வர நீ தீர்மானித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எக்காலம் துணிக்கும் போது பெருத்த ஆரவாரமாய் நீ ஸ்தோத்திரம் பண்ணினால் எரிகோ விழும். வெறுமனே படுத்துக்கொண்டு ஸ்தோத்திர பலி சொல்லுகிறதுனால எந்த எரிகோ கோட்டையும் விழுந்து விடாது. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறார்களே. Go through the valley of Becca, they go through the valley of bitterness, they go through the valley of tears, and they turn the valley of tears into springs. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றுகிறார்கள். ஜெபித்தார்கள் என்றல்ல, தேவன் மாற்றினார் என்றல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் வந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியிலே சியோனிலே காணப்படுவார்கள். ஒரு விஷயம் தேவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் புழுவே நீ பயப்படாதே, யாக்கோப என்னும் புழுவே நீ பயப்படாதே, நான் உன்னை பெரிய புல்டோசர் ஆக்க போகிறேன், புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்க போகிறேன். யாக்கோப என்னும் புழுவுக்கு ரொம்ப சந்தோஷம். யாக்கோப என்னும் புழுவே, ஜேக்கப் ஓ லிட்டில் ஒன், ஃபியர் நாட், ஐ வில் மேக் யூ எ புல்டோசர், நான் உன்னை பெரிய புல்டோசராக மாற்றப் போகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கொப்பாக்குவாய். இந்த யாக்கோபு என்னும் புழு மலையை மிதி மிதி மிதின்னு மிதிக்குது, காலெல்லாம் நொந்து போய்விடும். நீ மலையை மிதித்து நொறுக்கி பதறுக்கொப்பாக்குவாய், குன்றுகளை நீ பதறுக்கொப்பாக்குவாய். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு மலையை மிதித்து 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 நொறுக்கி அதை பதறுக்கொப்பாக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பிரயாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதோடு விட்டாரா இல்லை, நீ அதை தூற்றுவாய். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பெரிய மலை இருக்கிறது, அந்த மலையை மிதித்து நொறுக்கி அதை பவுடர் ஆக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த மலை எவ்வளவு பெரிதாக இருந்ததோ அதே போல இப்போ அது 2 மடங்கு பெரிதாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய மணல் மேடாக அது மாறிவிட்டது. ஒரு மலையை மிதித்து நொறுக்கி அதை பவுடர் ஆக்கி இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ முரத்துல எடுத்து எடுத்து நீ தூற்று என்று சொல்லுகிறார். பெண்டு நிமிந்துரும், பெண்டு நிமிந்துரும், காற்று அதை பறக்கடித்து கொண்டு, எப்போது காற்று அதை பறக்கடித்து கொண்டு போகும், நீ அதை தூற்றினால் காற்று பறக்கடித்து கொண்டு போகும். கர்த்தரனுடைய மலையை அப்படியே இல்லாமல் போக பண்ணி விடுவார் என்று நினையாதீங்க. அந்த மலை இல்லாமல் போகும். எப்போது இல்லாமல் போகும், நீ மிதித்து நொறுக்கும் போது. எப்போது இல்லாமல் போகும், நீ மிதித்து நொறுக்கி அது பவுடர் ஆச்சே அதை நீ எடுத்து தூற்றும் போது அது இல்லாமல் போகும். எப்படி இல்லாமல் போகும், கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி அது இல்லாமல் போக பண்ணுவார். ஐயா அதை எப்படி என்னாலே மிதித்து நொறுக்க முடியும், அதற்குரிய சக்தியை உனக்கு தருவார், அவர் அதை அகற்ற மாட்டார். நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே இதெல்லாம் வேணாம், நான் புழு புழுவாகவே இருக்கிறேன், எதுக்கு என்ன நீர் புல்டோசரை மாற்றணும், அப்புறம் நான் போய் மிதிக்கணும், அப்புறம் நான் நொறுக்கணும், அப்புறம் எடுத்து, இதெல்லாம் வேண்டாம், எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம். என்ன நீர் புல்டோசரை மாற்றுகிறதை விட நான் சோம்பேறியாகவே புழுவாகவே இருந்துட்டு போயிடுறேன்,
ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் வேணா என்னை தாழ்த்தி செவிக்க, நான் ஒரு புழு ஆண்டவரே, நீர் இந்த மலையை நீரே அகற்றி விடு. இல்லை பிரியமானவர்களே, சியோனுக்கு யார் போவார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அழுகையின் பள்ளத்தாக்குகளை யாரால் அதை நீரூற்றாக மாற்ற முடியுமோ அவர்கள்தான் சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். ஆண்டவரே, என்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றும் 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 என்று ஜெபிக்கிறவர்கள் அல்ல, தோஸ் ஹூ கேன் சேஞ்ச் தேர் வேலி ஆஃப் பெக்கா இன்டு ஸ்பிரிங்ஸ். They will be found in the presence of God in Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வெற்றியை தர விரும்புகிறார், உங்களுடைய தொழிலில் வெற்றியை தர விரும்புகிறார், உங்களுடைய படிப்பில் வெற்றியை தர விரும்புகிறார், உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார். யாரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார்? தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அழுகையின் பள்ளத்தாக்குகளை நீரூற்றாய் மாற்ற தெரிந்தவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் தோத்தோவின் மகனாகிய எலெயாசார். நம்முடைய வேதத்திலே அநேக எலெயாசாரை குறித்து படிக்கிறோம். அதனாலே இந்த எலெயாசாரை குறிப்பிடுவதற்காக தோத்தோவின் மகன் என்று சேர்த்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த தோத்தோவின் மகனாகிய எலெயாசாரை குறித்து ரெண்டு மூணு நாட்களாக அதையே யோசித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே வருகிற இடத்திலும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறேன். மிக ஒரு ஆச்சரியமான கேரக்டர். அவரை பற்றி உள்ள குறிப்புகளை சொல்லுகிறேன். முதலாவது, தோத்தோவின் மகனான எலெயாசார் பராக்கிரமசாலி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. முதல் குறிப்பு, அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். ஹி வாஸ் எ மைட்டி மேன். அவன் கோலியாத்தை போல பத்தடி உயரம் உள்ளவன் அல்ல. அவன் கையிலே நெசவாளனுடைய தாங்கு போல ஒரு பெரிய ஈட்டி இருக்கவில்லை. அவன் தலை சீராய் அணிந்திருந்தான், மார்க்கவசம் அணிந்திருந்தான், பெரிய பட்டயம் வைத்திருந்தான். அவனுக்கு முன்பாக பரிசை சுமக்கிற ஒருவன் போனான் என்றெல்லாம் வேதத்தில் எழுதவில்லை. ஒருவேளை ஒரு பெரிய அரக்கனை போன்ற அவனுக்கு ஆறு விரல்கள் இருந்தன என்று சொல்லவில்லை. இவன் ஒரு அதிசய பிறவி, இவனுக்கு ஆறு கைகள் இருந்தன என்று சொல்லவில்லை. நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன், நம்மை போல ஒருவேளை உயரமுடையவன், பருமமுடையவன், நம்மை போல ரெண்டு கண்கள், ரெண்டு கைகள், ரெண்டு கால்கள் உடையவன். ஆனால் அவனை பற்றி சொல்லும்போது அவன் ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லியிருக்கிறது. நான் இன்னும் சற்று அதிகமாக தியானித்தேன். ஒருவேளை இவன் கோலியாத்தை போல ஒரு பெரிய பெரிய ஒரு அசுரனாக, ஒரு ஜெயண்டாக, ஒரு ராட்சத பிறவியாக இருந்திருப்பான் என்றால் அப்படி அல்ல. எல்லா இஸ்ரவேலர்களைப் போல, மற்ற போர் வீரர்களைப் போலத்தான் அவன் இருந்திருக்கிறான். அப்படியானால் இவனுடைய பராக்கிரமம் என்ன? மற்றவர்களைப் போல உயரம் பருமம் உள்ள இவனுடைய பராக்கிரமம் என்ன? இவனுடைய பராக்கிரமம் இவனுடைய வெயிட்டில் என்ன? இவனுடைய ஹைட்டில் என்ன? இவனுடைய பராக்கிரமம் இவனுடைய ஹார்ட்ல என்று கர்த்தர் சொன்னார். இவனுடைய பராக்கிரமம் இவனுடைய வெயிட்ல அல்ல, இவனுடைய ஹைட்ல அல்ல, இவனுடைய பராக்கிரமம் இவனுடைய ஹார்ட்ல. அதனால்தான் நம்முடைய வேதத்தில் வாசிக்கிற ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே பலப்படுங்கள். His strength was in his inner man, not his weight, not his height. It was his heart. மற்றவர்களை போலதான் இவள் இருந்தான். எலியாவை குறித்து வாசிக்கிற நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷன். எலியா was not a supernatural being. He was a man after our own passion. மோசே, யோசுவா, நெகேமியா, எஸ்ரா, செருபாபே நம்மை போன்றவர்கள். பேதுரு, யோவான், பவுல் நம்மை போன்றவர்கள். டேவிட் லிவிங்ஸ்டன், சிடி ஸ்டேட், அதோனிராம் ஜட்சன், ஹட்சன் டெய்லர், டிஎல் மோடி நம்மை போன்றவர்கள். கார்மைக்கல் அம்மையார், பண்டிட் ரமாபாய், கிராண்டி பிராண்ட் நம்மை போன்றவர்கள்.
அவர் பெரிய காரியங்களை செய்தார். அது அவங்க ஹைட்னால இல்லை, அவங்க வெயிட்னால இல்லை, கர்த்தர் சொல்லுகிறாங்க ஹார்ட்னால. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேலுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை போல இருக்கும். இஸ்ரவேல் பால சிங்கம் போல எழும்புகிறான், துஷ்ட சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஒரு கிளச்சிங்கம் அல்ல, பால சிங்கம் என்றால் எங்களாய் அவன் எழும்புற ஸ்டைலை பார்த்தாலே அவன் பாலசிங்கம். ஏதோ சத்ருவை கண்ட உடனே ரெண்டு காலுக்கடையில் வாலை விட்டுட்டு ஓடுமே ஒரு நாய், அப்படி பயந்து ஓடுகிறவன் அல்ல இஸ்ரவேல். சாதாரண ஒரு சிங்கம் மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலை குறித்து என் தேவன் வர்ணிக்கிறார், துஷ்ட சிங்கம். தன் இரையை பிடித்து கவி கொண்டிருக்கும் போது கர்ஜித்து ஆர்ப்பரிக்கிற மேய்ப்பர்கள் நிமித்தமாக கொஞ்சமேனும் பயப்படாமல் இருக்கிற ஒரு சிங்கம் இருக்குது. தன் இரையை கவி கொண்டிருக்கிறது, மேய்ப்பர்கள் எல்லாம் ஆவோ என்று கத்துகிறார்கள், தம்பட்டம் அடிக்கிறார்கள், வெடி போடுகிறார்கள். இந்த சிங்கம் அவங்களை பார்த்து அசட்டையா சிரிக்குது. அந்த துஷ்ட சிங்கையா இஸ்ரவேலன், அவன் தான் பராக்கிரமசாலி. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கற்றுள்ள பலவீன நெவன தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த தோத்தோவின் குமாரனாகிய எலியாசா ஒரு பராக்கிரமசாலி. அவனுடைய வரலாற்றிலே தான் எழுதினார்கள், லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் வரட்டும். அவன் தான் பாட வேண்டும், அஞ்சிடேன் கலங்கிடேன். எல்லாரும் பாடக்கூட அஞ்சிடேன் கலங்கிடேன்னு சொல்லிட்டு பிரியமான ஒரு நாள் ஒருவர் மேடையில் நின்று பேசினார். அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லி பாரதியார் பாடல் எடுத்து முழங்கினார். அப்படி அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லும் போது மேல இருந்து கொஞ்சம் எச்சம் விழுந்துச்சான், பள்ளியுடைய எச்சம். ஐயோ அப்படின்னு பயந்தார். அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடுறாரு, பள்ளி எச்சம் விழுந்தா பயப்படுறான். யாரு அந்த மனுஷன்? பரலோக ராஜ்யத்தில் தேவன் வெற்றியை கட்டளையிட வேண்டும் என்றார். தோத்தோவின் மகனான எலியாசாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு பராக்கிரமசாலியாக. அவனுடைய பராக்கிரமத்தை குறித்து பின்னாலே பார்க்கும்போது அது வியப்பாக இருக்கிற, இப்படி ஒரு பராக்கிரமசாலி இருந்திருக்கிறானே என்று சொல்லி. நேரத்தை ஆதாயப்படுத்தும்படி இரண்டாவது குறிப்புக்கு கடந்து போகிறேன். பெலிஸ்தியரெல்லாம் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யுத்த ஸ்தலம் அது, போர்க்களம், யுத்த ஸ்தலம். பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்த இடம். இந்த நிகழ்வு எங்கே எப்போது நடந்தது என்பதை வரலாற்று புத்தகத்திலே சாமுவேலிலே நான் படிக்கவில்லை. பல சம்பவங்கள் நடந்திருக்கேன், எல்லாவற்றையும் எழுதவில்லை. இந்த சம்பவம் பதிவு செய்யப்படவில்லை, இந்த சம்பவத்தினுடைய குறிப்பை மாத்திரம் இங்கே நான் பார்க்க. யுத்த ஸ்தலத்திலே பெலிஸ்தியர் வந்த உடனே இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து ஓடுகிறார். அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக யுத்தத்திலே ஓடி போய் விடுகிறான். அந்த யுத்த ஸ்தலத்திலே மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஓடாமல் தாவீதோடு கூட மூன்று பேர் நின்றார். அந்த மூன்று பேரிலே ஒருவன் தான் இந்த தோத்தோவின் குமாரனாகிய எலியாசா. இயேசு கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றினார்கள், அவருடைய உபதேசம் கடினம் என்று அநேகர் அவரை விட்டு போய்விட்டார். அந்த வசனம் மிக எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். யோவான் 6:66, யோவான் 666, மனித லெக்கத்தின்படி 6:66, அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்.
ஆனால் அவரிடத்தில் ஜீவ வார்த்தை இருக்கிறது என்று இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அவரோடு கூட ஒட்டி கொண்டார். அன்றைக்கு அந்த நெருக்கடியிலே எல்லாரும் தாவீதை விட்டு ஓடி போனார். இயேசுவை பிடிக்க வரும்போது எல்லாரும் ஓடி போனார்கள் என்று இருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு எழுத்தின்படி இயேசுவை விட்டு ஓடி போகிறது அல்ல, இன்றைக்கு அநேக சத்தியத்தை விட்டு ஓடி போகிற ஒரு காலத்தில் இருக்கு. அன்றைக்கு சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டின அநேக பராக்கிரமசாலி இன்றைக்கு சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறதை பார்க்க. ஒருவேளை அன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணினது தவறு, இன்றைக்கு எனக்கு கண் திறக்கப்பட்டிருக்கிறது, அது சத்தியம் அல்ல, இன்றைக்கு நான் பின்பற்றுகிறதான் சத்தியம் என்று சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை, அது ஒரு வளர்ச்சி என்று சொல்லிவிடலாம், அது ஒரு மாற்றம் என்று சொல்லிவிடலாம். சில காரியங்களை நாம் தவறாக புரிந்திருப்போம், தவறாக அறிந்திருப்போம், அது தவறு என்று தெரியும் போது அதை மாற்றிக்கொள்வது தவறல்ல, அது வளர்ச்சி. ஆனால் அன்றைக்கு பேசின சத்தியத்தை, பிரசங்கித்த சத்தியத்தை, அணைத்து கொண்ட சத்தியத்தை, பிரியமானவர்களே, நிச்சயித்திருந்த சத்தியத்தை இன்றைக்கு மறுக்கவும் முடியவில்லை, அதற்காக வைராக்கியம் பாராட்டவும் முடியவில்லை. அந்த பலன் குறைந்து போய்விட்டது. ஒரு காலம் சொல்லுகிறான், 45 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது, இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதல். பிரியமானவர்களே, என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக மாதவரத்தில் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் முடிந்த உடனே ஒரு ஐயா வந்து சொன்னார், அப்ப என்ன திருமணம் ஆகவில்லை, ஒரு ஐயா வந்து சொன்னார், நீ தம்பி, நீ சின்ன பையன், ரொம்ப வைராக்கியமா பேசுற, உன் கல்யாணத்துக்கு பிறகு இவ்வளவு வைராக்கியமா பேசுவியான்னு பார்த்துடலாம் என்று சவால் விட்டேன். நான் சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தாழ்மையோடு ஒன்று சொன்னேன், ஐயா, இப்படியே நான் பேச வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் போய் ஜெபித்தாரோ என்னவோ தெரியவில்லை, இன்னும் அதோ வைராக்கியத்தோடு பேச, அதே தரிசனத்தில் நின்று பேச கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் அந்த புத்தகம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. நீ பண்ணுகிற பிரசங்கம் ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, ஜனங்களை மெஸ்மரைஸ், ஒரு கவர்ச்சிக்காக, அவளுடைய மனதை மயக்குவதற்காக அல்ல, ஏதோ இருதயத்தின் வேதனையை போக்குகிற ஒரு தைலமாக அல்ல, நீ பண்ணுகிற ஒவ்வொரு பிரசங்கமும் ஜனத்தை பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜனத்தை மறுமைக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கைக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரியமான, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தம்பியோடு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், தம்பி ஜோவனா, அப்போ அந்த தம்பியிடத்தில் சொன்னேன், எங்களுடைய ஊழியம் உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை, உங்களை பரலோகத்துக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும், அதுதான் உங்களுடைய ஊழியத்தின் நோக்கம். ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்காக ஆயத்தப்படுகிறதற்கு உங்களுடைய தொழில் இடையூறாக இருக்குமே ஆனால், உங்கள் குடும்பம் இடையூறாக இருக்குமே ஆனால், பிரியமானவர்களே, இந்த தொழில் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை விட எப்படியாய் நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதாங்கம் என்று சொல்ல. பிரியமானவர்களே, ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டத்தோடு சேர, அன்றைக்கு பேதர் நான் மீன் பிடிக்க போய் யாரையும் நீங்க வாங்க என்று கூப்பிடவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் கூட இருந்தார், பரமேறி விட்டார்.
எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். இயேசு கூட இருந்த எழுந்தினதை பார்த்தார். இன்னும் பரமேறவில்லை. பேதுரு தன் தீர்மானத்தை சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போறேன், யார் என் கூட மீன் பிடிக்க வாங்க கூப்பிடுங்க. உடனே குறைந்தது 7 பேர் அவனோடு கூட சேர்ந்து பல்லவி பாடினார்கள், நாங்களும் வாரோம். பேதுரு கூப்பிட்டான். எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். அங்கே 3 பேர் மாத்திரம் தாவீதோடு நின்றார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று நிற்கிறவர்கள் வேண்டும். அது என்னை அணுகாது என்று நிற்கிறவர்கள் வேண்டும் என்று கர்த்தர் அதற்காகத்தான் இந்த செய்தியை தருகிறார், திரும்பவும் தருகிறார். கேட்காதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, கேட்டவர்கள் இன்னும் ஆழமாக பதித்துக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு. பிரியமானவர்களே, எல்லாரும் ஓடி போனார்கள். தோத்தோவின் குமாரன் ஆகிய எலேசா இன்னும் 2 பேரோடு தாவீதோடு நிற்கிறான். பிரியமானவர்களே, மூன்றாவதாக அவன் மற்றவர்களோடு கூட ஓடி போகவில்லை என்பது மாத்திரமல்ல, யுத்த ஸ்தலத்திலே பாதுகாப்பான இடத்துல அல்ல, ஆபத்தான சூழ்நிலையிலே, ஆபத்து தன்னை நெருங்கி இருக்கிற இடத்திலே, ஆபத்து தன்னை சுற்றி இருக்கிற இடத்திலே, மரண கட்டுகள் தன்னை சூழ்ந்திருக்கிற நேரத்திலே தாவீதோடு கூட இருந்தான். தாவீதிலும் பெரியவன் பரம தாவீதாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து. இல்லாவிட்டால் இன்றைக்கு வசனம் சத்தியம், நான் மற்றவர்களோடு கூட ஓடி போகவில்லை என்பது மாத்திரமல்ல, சத்தியத்தோடு கூட இருக்கிறோம். என்னோடு கூட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். நான் யோசித்தேன், அன்றைக்கு தாவீதுக்கு விரோதியார் பெலிஸ்தியர் மாத்திரமல்ல, அந்த நெருக்கடி வரும்போது தாவீதை விட்டு ஓடி போனார்களே அவர்கள் எல்லாருமே தாவீதுக்கு விரோதி தான். இயேசு சொன்னார் மத்தேயு 12:12, என்னோடு கூட இராதவன் எனக்கு சத்துருவாய் இருக்கிறான். தட் இஸ் ட்ரூ ஃபார் எனிபடி அண்ட் எவ்ரிபடி. என்னோடு கூட இராதவன் எனக்கு சத்துருவாய் இருக்கிறான். தேர் இஸ் நோ டிமிலிட்டரைஸ்டு ஜோன். நான் உங்கள் கூடயும் இல்லை, அவங்க சத்துரு கூடயும் இல்லை, நான் ரொம்ப நியூட்ரலாக இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியூட்ரல் ஜோன்லாம் கிடையாது. ஐதர் திஸ் சைட் ஆர் தட் சைட். அந்த யோசுவா உருவிய பட்டயத்தோடு இருக்கிறவரை பார்த்து கேட்கிறான், இவர் யார் பக்கம்? அவர் நான் உன் பக்கம் இல்லை, அவங்க பக்கமும் இல்லைப்பா, நான் சும்மா அப்படி மதில் மேலே இருக்கிற பூனை நான் சொன்னார். இவர் நம்முடைய பக்கமா சத்துருடைய பக்கமா? இன்றைக்கு ஒரு நெருக்கடி வருகிறது, ஒரு கேள்வி, தமிழ் ஏன் பக்கமா என் எதிரியின் பக்கமா? பாஸ்டர் நான் 2 பக்கமும் இல்லை பாஸ்டர் என்று ஆவிக்கு ஒரு நிலையிலே ஒரு நடுநிலையாளர்கள்லாம் கிடையாது. ஒன்று நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நின்றுங்க, இல்லைன்னா அடுத்த பக்கம் போயிடுங்க. ஒருவேளை சிலருக்கு இந்த செய்தி கடுமையாக இருக்கலாம், நான் தாவீதின் பக்கமும் இல்லை, நான் பெலிஸ்தியர் பக்கமும் இல்லை, நான் நடுவில் இருக்கிறேன், நான் ஓடிப்போனவங்க பக்கமும் இல்லை என்றெல்லாம் ஒரு நிலை கிடையாது. ஒன்று நீ ஓடிப்போம், இல்லைன்னா பெலிஸ்தியர் பக்கம் சேர்ந்துடு, இல்லைன்னா தாவீதின் பக்கம் நின்று விடு. யார் பக்கம்? 1 காலையில் இதை சொல்லும்போது அருமையான ஒரு ஈசோப்பு கதை நினைவு, இந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு கதை நினைவுக்கு வந்து மீண்டுமாக அந்த கதையை சொல்லி, ஒரு முறை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் யுத்தம் நடந்தது. மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் யுத்தம் நடந்தது. மிருகங்களெல்லாம் ஒரு பக்கம், பறவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்து யுத்தம் பண்ணும்போது மிருகங்கள் பக்கம் ஜெயிக்கிறது போல இருந்தது. உடனே இந்த வௌவால் மிருகங்கள் பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டு, ஏன் நீ வௌவால் பறவை இல்லை, என்ன நான் பறவை இல்லை, நான் உங்களை போலயே குட்டி போட்டு பால் கொடுக்குறேன், நானும் மிருகம் தாங்க அப்படின்னு மிருகம் பக்கம் சேர்ந்துக்கிட்டு.
சண்டை ஒரு நாள் ஒரு பக்கம் ஜெயிக்க, மறுநாள் இன்னொரு பக்கம் ஜெயிக்காது, விதி, அது ஒரு நியமம். ஒரு முறை பறவைகள் பக்கம் ஜெயிக்கிறது போல இருந்த உடனே இந்த வவ்வால் பறவைகள் பக்கம் போய் சேர்ந்தார். ஐயோ, நீ வந்து குட்டி போட்டு பால் கொடுக்குற, நீ பறவை இல்லை என்று சொன்னால் சரி, நான் உங்களை போல பறக்கிறேன், நானும் பறவை தான் என்று சொல்லிச்சேன். எப்போ எப்போ யார் பக்கம் ஜெயிக்குதோ அவங்க பக்கம் போய் சேர்ந்து விடும். சிலர் சொல்லுவாங்க, பசம்மா, பசன்னா அவங்ககிட்ட பசை கிடையாது, எங்கே பசை இருக்கோ அங்கே போய் ஒட்டிக்குவாங்க. பசை இருக்கிறவங்களோடு கூட போய் ஐக்கியம் வைத்துக் கொள்வார். ஒரு முறை நம்முடைய சபையில் அப்போதெல்லாம் கிரேக்க சொற்களை அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன், அதே போல் ஒரு கிரேக்க சொல்லை சொல்லிக் கொடுத்தேன், கொயினோனியா. கொயினோனியா என்று சொன்னால் ஐக்கியம் என்று சொல்லிக் கொடுத்தேன். என்னோடு கூட ஊழியத்திலே போக்குவரத்துமா இருந்த ஒருவர், ஒரு சில முன்னிருக்கிற விசுவாசிகள் அவருடைய மனைவிமார் அவருடைய பிறந்த நாள் வரும்போதெல்லாம் கேக் வாங்கி கொண்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார். இதே நேரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்தது, ஐயா அவர் சில வீட்டுக்கு மாத்திரம் அப்படி கேக் வாங்கிட்டு போகிறாரு, நீங்கள் அவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க என்று. அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அப்படி சில வீட்டுக்கு நீங்கள் கேக் வாங்கிட்டு போனீங்களாமே, என்னோடு கூட வருவது இப்படி நீங்கள் தனியாக அதை செய்யக்கூடாது, ஒரு சிலரோடு மாத்திரம் நீங்கள் இப்படி கேக் வாங்கிட்டு போனீங்களா என்று கேட்டேன். அவர் என்னிடத்தில் சொன்னார், நீங்கள் தானே கொயினோனியா பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க, இது சைன் ஆஃப் கொயினோனியான்னு. அப்போ நான் சில ஏழு விசுவாசிகளை பற்றி பேரை சொல்லியே சொன்னேன், ஏன் இவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் கேக் வாங்கிட்டு போகலன்னு கேட்டேன். பசை உள்ளவர்களிடத்திலே சிலருக்கு ஒட்டி கொள்ளுகிற ஒரு சுபாவம் உண்டு. எங்கேயாவது வசதி இருக்குது, கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க என்று சொன்னால் போய் உடனே ஒட்டி கொள்ளுவார். பிரியமானவர்களே, சில யாராவது ஒருவர்கள் அறிமுகமான உடனே கேட்பாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒருத்தர் சொன்னால், நான் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், அப்படியா, என் பிள்ளைக்கு கொஞ்சம் அட்மிஷன் வாங்கிட்டேன். ஒருத்தர் சொல்வார், நான் பீரோ செய்கிறேன், அப்படியா, எனக்கு ஒரு பீரோ கொஞ்சம் சீப்பாக கொடு. யாரை பார்த்தாலும் அவர் மூலமாக தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு பழைய பேப்பர் கடை வச்சுருந்தா கூட அவர்கிட்டையும் பழக்கம் பிடிச்சி எனக்கு பேப்பர் கூட ஒரு 2 ரூபா போட்டு கொடுங்கன்னு கேட்டேன். யாரிடத்தில் போனாலும் தனக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று பார்க்கிற ஒரு பிரகஸ்பதி இருந்தார். நான் அவரை பற்றி வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு வேளை இவர் ஒரு வெட்டியானை பார்த்தார், கல்லறைக்கு குழி வெட்டுகிற ஒருவனோடு ஒரு பழகினார், என் கல்லறைக்கு கொஞ்சம் ரேட் குறையாவாங்கன்னு கேட்பாரு. அந்த என் சாவில் கல்லறைக்கு குழி வெட்டும் போது கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு கேட்பாரு. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தான் பார்ப்பார்கள், ஒரு சிலர் மாத்திரம்தான் தாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்க முடியும் என்று பார்ப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யார் பக்கம்? நம்ம வௌவால் கதையாக இருக்கிறோமா? ஒரு நாள் மிருகம், ஒரு நாள் பறவை, ஒரு நாள் பெலிஸ்தியர் பக்கம், ஒரு நாள் ஓடுகிற இஸ்ரவேலர் பக்கம், ஒரு நாள் தாவீதின் பக்கம். யுத்தம் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நடந்தன. கடைசியில் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, யுத்த நிறுத்தம் வந்துச்சு. உடனே பறவைகளும் மிருகங்களும் சேர்ந்து இந்த வவ்வால விரட்டி அடிச்சிச்சு. அதனால தான் வவ்வால் ராத்திரி மரத்தில் தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளையசா யுத்த ஸ்தலத்திலே ஆபத்து சூழ்ந்திருக்கிற வேலைகளை, நம்ம வசதியாக இருக்கும்போது காரில் சுற்றும் போது ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்கெல்லாம், அவங்கெல்லாம் ஒட்டுண்ணிகள், ஒட்டிக்கிறவங்க, அட்டைகள், நம்மகிட்ட இருந்து உறிஞ்சுகிறவர்கள். பிரியமானவர்கள், நம்முடைய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள். ஆனால் யுத்த ஸ்தலத்திலே நாம் நிற்கும்போது அருமையான திருக்குறள் நம் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம கூட யார் இருக்கிறான், நம்ம ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கூட யார் இருக்க, அவன் தான் ஏன் நமக்கு நண்பன். பிரியமானவர்கள், பட்டாபிஷேக விழாவில் தாவீதோடு கூட இருக்கிறத தாவீது பெரிய அரசு விருந்து வைக்கும் போது விருந்து சாலைகளை தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல.
யுத்த ஸ்தலத்திலே சத்துரு நெருக்கும் போது ஒருவர் தாவீதோடு கூட இருந்தானே, அவன் தாங்க தோத்தோவின் மகனாகிய எலியாசா. அவன் பராக்கிரமசாலி, மற்றவர்களோடு கூட ஓடி போகாதவன். யுத்த ஸ்தலத்திலே தாவீதோடு கூட இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து ஆச்சரியமான இன்னொன்றை பார்த்தேன். வாசியுங்கள் 4வது 9வது வசனம். பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வருகிறார்கள், எல்லாரும் ஓடி போகிறார்கள். இந்த சொல்லுதான் யா, கோலியாத்து இஸ்ரவேலை நிந்தித்தான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான் என்று பார்க்கிறோம். கிண்டல் பண்றான், சத்துருவை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. என்னடா பண்ணிட போறீங்க, ஆயிரம் ஆயிரமான பெலிஸ்தியர் வருகிறார்கள், தாவீதோடு கூட 3 பேர் ஆக 4 பேர் நிற்கிறார்கள். தாவீது பயந்திருக்க மாட்டான், அவர் கல்லினாலே கோலியாத்தை கொண்டவன். தாவீதோடு கூட இருக்கிறவனுக்கு இப்போ அந்த கிருபை வந்துவிட்டது. பவுல் எழுதுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்களானபடியால். சொல்லுவேன், நான் நம்ம தம்பி மாற்ற சொல்லுவேன், ஆ அப்படி முடியாது பாஸ்டர், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு தானே ராஜா நீ பங்குள்ளவன், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவன் தானே. இன்றைக்கு இந்த 3 பெலிஸ்தியர், இந்த 3 யூத மக்களும் தாவீதுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்குள்ளவர்களாக மாறிவிட்டார். அன்றைக்கு கோலியாத்தை கண்டு சவுலும் இஸ்ரவேலுடைய சமஸ்த ஜனமும் ஓடினது போல, இன்னும் ஒரு முறை இஸ்ரவேலர் எல்லாரும் ஓடும்போது தாவீதை போல இன்றைக்கு அந்த சத்துருவை எதிர்த்து நிற்க இந்த 3 பேரும் பழகிவிட்டார். அன்றைக்கு கோலியாத்து இஸ்ரவேலை நிந்தித்தது போல இன்றைக்கு ஒரு பெலிஸ்தியரை கிண்டல் பண்ணுகிறேன், என்ன பண்ணிடுவேன், ஏடா இசந்து கடை வர்றீங்க, உங்களால் எங்களை ஆட்ட முடியுமா, அசைக்க முடியுமா? என்னிடத்தில் முன்பு ஓட்டுநராக இருந்த தம்பி டேவிட், அவர் கிராமத்து மனுஷன், கிராமத்து பாஷை பேசுவார். அநேக வேளையில் யாராவது மொழிபெயர்த்தால் தானே எனக்கு புரியும். கிராமத்து பாஷை என்று சொல்லுவதை விட அழகான சென்னை தமிழில், தூய சென்னை தமிழில் பேசுவார், புரியவே புரியாது. ஒரு நாள் திங்கக்கிழமை, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கேட்பேன், நேற்று என்ன செய்தின், அந்த திங்கக்கிழமை வேலைக்கு வந்தால் நேற்று உங்கள் சபையில் என்ன செய்தி என்று. தாவீதை பற்றி பேசினார், தாவீதை பற்றி என்ன பேசினார்கள், ஆட்டவும் முடியாது அசுக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது அசுக்கவும் முடியாது. ஆமாம் பிரியமான, இந்த தோத்துவின் மகனான எலியாசா அந்த பெலிஸ்தியர் சேனையை பார்த்து சொல்லுகிறான், ஏய் என்னடா பெருசாக யுத்தத்துக்கு வரீங்க, நாங்கள் 4 பேர் நினைக்கிறீங்களா, எங்களை ஆட்டவும் முடியாது அசுக்கவும் முடியாது, வாங்கடா உங்கள் தலையெல்லாம் வெட்டி காக்காக்கு போடுறேன், யுத்தத்துக்காக வரீங்க, வாங்கடா. பிரியமானவர், அந்த பராக்கிரமசாலிக்குள்ளாக எதிர்மாறான சூழ்நிலைகளை வெள்ளி நகையாடுகிற ஒரு பலன். இன்றைக்கு அநேக வேலைகள் நம்முடைய சூழ்நிலைகளை நாமே பெரிதாக்கி விடுகிறோம். 12 பேர் கோத்திரத்திலே மூத்தவர்கள், தலைவர்கள், பேர் பெற்றவர்கள் எரிகோவை வேவு பார்த்து கொண்டு வந்து வரும்படி தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள். நல்ல தேசம், பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம், விசாலமான தேசம். அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், யுத்த மனுஷர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? வந்து சொல்லுகிறார்கள், எங்க பார்வைக்கே நாங்கள் வெட்டுக்கிளிய மாறி இருந்தோம், எங்க பார்வைக்கே நாங்கள் வெட்டுக்கிளிய மாறி இருந்தோம். நான் சொல்றேன், உன் பார்வைக்கே நீ வெட்டுக்கிளிய மாறி இருந்தனா, அவன் பார்வைக்கு நீ என்ன சொல்ல, மொசுக்கிட்ட பூச்சிடா. உன் பார்வைக்கே நீ வெட்டுக்கிளிய மாறி இருந்தனா, அவன் பார்வைக்கு நீ மொசுக்கிட்ட பூச்சி.
நாம் நம்மை அறிந்திருக்கிறதை விட அதிகமாக மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேக வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியாததற்கு காரணம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். பெரிய பர்வதமே, நீ செர்வாவேலுக்கு முன்பாக ஏமாத்துறாடா. பெரிய பர்வதத்தை பார்த்து நிந்திக்கிறார்கள், எள்ளி நகையாடுகிற பெரிய பர்வதமே, நீ செர்வாவேலுக்கு முன்பாக ஏமாத்துற. அவன் மூளைக்கல்ல போடுவான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவன் கையை அதை கட்டி முடிக்கும் பாருங்க. இந்த கிருபை பெற்றவர்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றி. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் தான் மூளைக்கல்ல போட்டான், எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அவன் தனக்கு மச்சிபாவின் வீட்டை கட்ட போயிட்டான். செர்வாவேல் கூட இன்னைக்கே யாருமே இல்லை. தேவாலயம் கட்டுகிற பணி பாதியில் நின்று இருக்கிறது. சத்துரு கெச்சிக்கிறான், சத்துரு நிந்திக்கிறான், பரிகசிக்கிறான். செர்வாவேலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை. தீர்க்கதரிசனம் வருது, செர்வாவேலே இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக ஏமாத்தும், நீ மூலக்கல்ல போட்ட பாரு, உன் கையை இதை கட்டி முடிக்கும். சவா, உன் கையை இதை கட்டி முடிக்கும். பெரிய மாணவர்களே, எழுத படிக்க தெரியாது, பணபலம் கிடையாது, புயபலம் கிடையாது. 12 பேர் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு சொல்ற, நீங்க தான்டா உலகத்துக்கு ஒப்பு, தத்துவ ஞானிகளா, பொருளாதார நிபுணர்களா, விஞ்ஞானிகளா, மேதாவிகளா, அரசியல் ஞானிகளா, யார் யாவங்க? அந்த 12 பேரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தான் உலகத்துக்கு உப்பு, நீங்க தான்டா உலகத்துக்கு லைட்டுங்கிறாரு. என்ன புரிஞ்சதோ தெரியல. இன்றைக்கு அவர்கள் தான் உலகத்துக்கு ஒளியாக மாறினார். மோசையை பார்த்து சொல்லுவார், நான் தித்துவாயின்னு சொல்லாத. எரேமியாவை பார்த்து சொல்லுவார், நான் சிறுபிள்ளைன்னு சொல்லாத. தாவீதை அசட்டையாக நினைக்காதீங்க. தீமுத்து எழுதும்போது போல் சொல்வார், இளமையை குறித்து ஒருவனை அசட்டை பண்ண விடாத. இன்றைக்கு இந்த தோத்தோவின் மகனாகி எலியாசா யாரும் தன்னை அசட்டை பண்ண விட மாட்டான். சூழ்நிலைகளை பார்த்து அவன் சிரிக்கிறான், நிந்திக்கிறான், தன்னை சூழ்நிலைகளுக்கு மேலாக உயர்த்துகிறான். நம்முடைய வேதத்தில் சில சோம்பேறியை பார்த்து படிக்கிறான். ஒரு சோம்பேறியை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டுவான்னாங்க. அந்த சோம்பேறி சொன்னான், வெளியே குளிருதுங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு குளிர்ல ஸ்வெட்டர் போட்டு போயிட்டு வா அப்படின்னாங்களா சொன்னா, வழியில சிங்கம் இருக்குது. அவனுக்கு வேதத்தில் சோம்பேறி என்று பெயர் எழுதி இருக்கிறது. பெரிய மழை பெய்கிறது, வானமே கிழித்தார் போல சோர் என்று மழை பெய்கிறது, வெள்ளம் புரண்டு ஓடுகிறது. அதற்கென்று ஒருவன் அதை மீறி தன்னுடைய பணியை செய்ய போகிறானே, அவன் பராக்கிரமசாலி. வெள்ளம் பெருகினும் வல்லமை கொண்டாதே அப்படின்னு இங்க பத்திரமா உட்காந்து பாட்டு பாடுறதில்லை. வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி, வெள்ளம் பெருகினும் வல்லமை கொன்றாதே. பிரியமானவர்களே, சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல, சூழ்நிலையை எதிர்த்து போராடுகிறவர். ஒரு விசை எல்லாரும் கோலியாத்தை பார்த்து விலகி ஓடினார்கள். ஒரு தாவீது மாத்திரம் கோலியாத்தை நோக்கி ஓடினார். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து விலகி ஓடினார்கள், ஒருவர் மாத்திரம் கோலியாத்தை நோக்கி ஓடினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ சூழ்நிலை கண்டு விலகி ஓடுகிறவனா, எதிர்த்து ஓடுகிறவனா? வெளியே குளிருகிறது, வழியிலே சிங்கம் என்று படுத்துக் கொள்ளுகிறவனா? வெள்ளம் பெருகினாலும் பரவாயில்ல, நான் வைப்பேன் என் காலடி, தற்பரன் சொற்படியே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அப்படிதான் ஒருத்தன் சொன்னானா, நான் யோர் தானே கடக்க போறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். கிட்ட போனேன்னு கேட்டானா, தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்கு? இல்லைப்பா பரவாயில்ல, நீர் போயிடலாம்னா. கொஞ்ச நேரம் பார்த்து வெள்ளம் வர ஆரம்பிச்சு, ஐயோ தண்ணி லெவல் கூடிக்கிட்டே இருக்குது. நீ கர்த்தர் சொன்னால்தானே வந்திருக்க, பரவாயில்ல காலை வையினான். சரி வைக்கிறேன்னு ரெண்டு ஸ்டெப் பார்த்தானா, பார்த்தா ஒரு மாடு அடிச்சுட்டு வருது வெள்ளத்தில். அந்த மாட்டை பார்த்த உடனே, இல்லை வெள்ளம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, இந்த வெள்ளத்தை வேண்டாம், கொஞ்சம் தண்ணி தனியட்டுமே. ஒருமுறை ஒருத்தர் சொப்பன கண்டியான்ட்டு வந்து சொன்னார்,
ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியில நீங்கள் இன்னும் உங்க கூட ரெண்டு மூணு பேர்லாம் நல்ல ஆழத்தில் போய் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. நாங்கள்லாம் கரையில் நின்று அழகாக ஒரு மக்கை வச்சு கோரி கோரி குளிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் என்னை வந்து குறை சொல்கிறார், நீங்கள்லாம் ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டீங்க. நான் சொன்னேன், அதாங்க நீச்ச ஆழங்கிறது. நீங்கள் கரையில் நின்று மொண்டு மொண்டு குளிச்சுக்கிட்டு இருங்க, நாங்கள்லாம் போய் நீந்தி நீந்தி குளிக்கிறோம். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மூழ்கி மூழ்கி நீந்தணுமே, ஓடி ஓடி உழைக்கணுமே, கோடி கோடியாய் மீன் சேர்க்கணுமே. பிரியமானவர்களே, சூழ்நிலை எள்ளி நகையாடுகிறவர் இருக்கிறவன், ஒருவருக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவருக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவருக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், உன்னை கர்த்தர் உபயோகப்படுத்துவதற்கு இது ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. நீ மாத்திரம்தான் அவருக்கு தேவை. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன் சூழ்நிலை குறித்து நீ பயப்படாது. சூழ்நிலை எள்ளி நகையாடுகிற ஒரு கிருபை வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பராக்கிரமசாலி மற்றவர்களோடு கூட ஓடி போகவில்லை, தாவீதோடு கூட நிற்கிறான். தன்னுடைய சூழ்நிலைகளை எள்ளி நகையாடுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே வசனம் திரும்ப வாசியுங்கள். மூன்று பராக்கிரமசாலிகளிலே ஒருவனாக இருந்தான். ஐந்தாவதாக, நீ யாரோடு கூட இருக்கிறாய்? நீ யாரோடு கூட இருக்கிறாய்? அது சரி, அவளோடு கூட ஓடி போகவில்லை, சரி, தாவீதோடு கூட இருக்கிறாய், சரி, தாவீதோடு கூட யாரோடு இருந்தாய் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற ரெண்டு பராக்கிரமசாலிகளோடு கூட இருக்கிறாய். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், நீ ஒரு ஜப வீரனாக வர வேண்டும் என்றால் ஜப வீரர்களோடு கூட இரு. If you want to become a prayer warrior, have your fellowship with the prayer warriors. வேதத்திலே நாம் ஞானிகளாக மாறுவதற்கு அநேக குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏழு குறிப்பை வைத்து ஒரு முறை பேசியிருக்கிறேன், யார் ஞானியாக மாற முடியும் என்று. அதிலே ஒரு குறிப்பு, நீ ஞானியாக மாற வேண்டுமானால் ஞானவான்களோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். நீ ஞானவான்களோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். நீ ஒரு பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தவானோடு கூட இரு. நீ ஒரு பரியாசக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் பரியாசக்காரனோடு கூட இரு. உன்னுடைய க்ளோஸ் ஃபெலோஷிப் யாரு? எப்ப பார்த்தாலும் ஜப்பான் 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 சொல்றாங்களே, அவங்களோடு உனக்கு ஃபெலோஷிப் இருக்குதா? இல்லைன்னா ஊழியர்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு பாஸ்டர் குறை சொல்லிக்கிட்டு, என்ன இப்படி பேசினார், ஏன் அப்படி பேசினார், ஏன் இப்படி உடுத்தினார், ஏன் அப்படி பொடுத்தினார், ஏன் இப்படி போகிறார், ஏன் இப்படி வர்றாரு என்று உட்காந்து வீண் கதை வெட்டி கதை பேசிக்கிட்டு, இந்த பிரதரை பற்றி அந்த பிரதரை பற்றி, இந்த ஃபேமிலியை பற்றி அந்த ஃபேமிலியை பற்றி பேசுகிற ஒரு பொறுக்கித்தனமான சுபாவம் உள்ளவர்களோடு உனக்கு ஃபெல்லோஷிப் இருக்கிறதா? நீ யாரோடு கூட அதிகமாக இருக்க விரும்புகிறாய்? இவன் யுத்த களத்திலே தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகளில் ஆன மூன்று பேரில் ஒருவனாக இருந்தான். ஹி வாஸ் ஃபவுண்ட் இன் தட் இன்னர் சர்க்கிள், ஹி வாஸ் ஃபவுண்ட் வித் த த்ரீ மென், த த்ரீ மைட்டி மென். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எ சக்சஸ்ஃபுல் லைஃப், கீப் யுவர் செல்ஃப் வித் த சக்சஸ்ஃபுல் பீப்புள். 2 தீமோத்தேயு 2:20 என்று நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:20 வாசிங்க. பெரிய
மீன்களில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். அன்றியும் அன்றியும் பாலியத்திற்குரிய நல்ல கவனிங்கள், நீ கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை விட்டு வேணும் விலக வேண்டும். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. ஒரு பக்கம் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. இதை நான் ஏன் சொல்றேன்னு தெரியல, சிலர் கத்தர் கொடுக்குற மெசேஜ். நீ பஸ்ல போகிற ஒரு பாலியத்துக்குரிய இச்சை வருகிறது, அங்கேயே நின்று கொண்டு கண்ணை முடிக்கிட்டு ஸ்தோத்திராண்டு ஸ்தோத்திராண்டு என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன பாவம் செஞ்சிடக்கூடாது, ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு அரை கண்ணு முக்கா கண்ணு ஒன்றரை கண்ணு போடுறதில்ல. அங்கே உனக்கு பாவம் இருக்கிறது என்று தெரிந்தால் பாவத்தை விட்டு விலகி ஓடு. கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை மன்னிப்பார், ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டிருந்தார். பாவியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி நல்ல கவனிங்கள், சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீ பாவத்தை விட்டு விலகினால் போதாது, உன்னுடைய ஃபெல்லோஷிப்பை குறித்து காக்கிறதா இருக்க வேண்டும். 100 பேர் வருகிற சபையிலே, 1000 பேர் வருகிற சபையிலே, 5000 பேர் கூடுகிற சபையிலே சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறவள் உண்டு. நீதியோடும் சமாதானத்தோடும் தேவனை நாடுகிறவர்கள் உண்டு. நீ அவங்களோட உன் ஃபெல்லோஷிப்பை வைத்துக்கொள். ஓடிப்பவர்களோடு அல்ல, பரியாசம் பண்ணுகிறவர்களோடு அல்ல, கேலி செய்கிறவர்களோடு கூட அல்ல, வீண் வார்த்தைக்காரர்களோடு கூட அல்ல. பிரியமானவர்களே, பராக்கிரமசாலிகளோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து வாசிக்கிறோம் 6:11 வாசியுங்க. இவன் எழும்பி, பிரியமான இவன் எழும்பி உட்கார்ந்திருக்கிறான். பெலிஸ்தர் 2-3 பேரெல்லாம் ஆயிரக்கணக்காக வருகிறார்கள், வர்றாங்க, முகாமி கேலி பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ கை கட்டின தூரத்திலே வந்து விட்டார். இவன் பட்டயத்தாலே அவர்களை வெட்டினான் என்றால் ஏதோ தூரத்தில் இருந்தார்கள், அம்பை விட்டான் என்றால் கை கட்டின தூரத்திலே வந்து விட்டார்கள். எழும்புறோம், இதுவரைக்கும் உட்கார்ந்து இருந்தவன் எழும்பி. அதனால்தான் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்றோம், எழும்பு ஆண்டவர், எழும்பினால் கிரியை செய்வதற்கு. தூங்குகிற நீ உன் தூக்கத்தை விட்டு எழும்பி, சியோன் குமாரத்தை உன் தூசியை விட்டு எழும்பி, தகப்பன் வீட்டை போய் விட்டு போய் பண்டி மேய்க்கிறவனா இருக்கிறியே, பண்டியை மேய்த்து கொண்டிருக்கிற நீ எழும்பி. அவன் எழுந்து, அவன் எழுந்து, இந்த எழும்பி என்ற சொல் வேதத்திலே தீர்மானத்தோடு கிரியை செய்கிறதை காட்டுகிறது. தாவீதோடு கூட இருந்தால் மாத்திரம் போதாது, சத்துருவை நிந்தித்தால் மாத்திரம் போதாது, பராக்கிரமசாலிகளோடு ஐக்கியம் இருந்தால் போதாது, கிரியை செய்யும்படியாக எழும்ப வேண்டும். தீர்மானத்தோடு கூட தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். சியோன் குமாரத்தையே உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய புறாவை பார்த்து சொல்லுகிற, மனவாளியை பார்த்து சொல்ல, என் புறாவே முத்தமியே எழுந்துவா, எழும்பி வா. நம்முடைய அசதியை விட்டு, சோர்வை விட்டு, நம்முடைய சுகமுக வாழ்வை விட்டு, நம்முடைய சுய பிரியத்தை விட்டு, சுகமுக பிரியத்தை விட்டு, நம்முடைய ஐடியாலஜிஸை விட்டு, நம்முடைய கம்ஃபர்ட்ஸை விட்டு எழும்பு. கிரியை செய்யும்படியாக இவன் எழும்புகிறான், கிரியை செய்யும்படியாக இவன் எழும்புகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். இவன் எழும்பி, 7வதாக நான் ஆச்சரியமாக பார்த்தேன், கை சலித்து போகும் மட்டும், கை
சத்துருவை ஒருவனாக நின்று வெட்டுகிறான். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளூர் இருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு கிராமத்திலே வாட்ச் நைட் சர்வீஸ் வெளிப்புற ஆராதனையில் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அன்றைக்கு பாஸ்டர் சுந்தரையா, கண்டிப்பாக நீ திருவிருந்துக்கு இங்கே வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். அப்போ குருசைடர் சொல்கிற ஒரு பைக் வச்சிருந்தேன். பிரியமான அந்த வருஷம் பயங்கரமான குளிர். அந்த பைக்கில் அங்கே போய் ஓல்டியர் முடிச்சுட்டு 12 மணிக்கு புறப்படலான்னு பார்த்தேன். அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் தான் நியூ இயர்க்கும் பேசணும் அப்படின்னு. 2:30 மணிக்கு முடிந்தது. எங்கே 3 மணிக்குள்ளாக வரவே திருவள்ளூருக்கு 17 கிலோமீட்டர் தொலைவு. அந்த நாட்கள்லாம் அந்த ரோட்டில் 2 பக்கமும் ஏரி இருக்கும். இப்போவுமே குளிர்காலத்தில் அங்கே பட்டாபுரம்லேருந்து வர பிரதர் வினோத், சிஸ்டர் கஜலட்சுமி கேட்டிங்கன்னா ரொம்ப குளிர். ஆனால் இப்போ நிறைய வீடு வந்துட்டு நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு திருமணமான புதிது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 பக்கமும் ஏறி தான் இருக்கும். திருவள்ளூர்லேருந்து கிட்டத்தட்ட ஆவடி வரைக்கும் நீங்கள் ஏறி தான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, குளிர் பயங்கர குளிர். அங்கே கியர் போட்டது தான், ஆக்சிலேட்டரை பிடிச்சது தான், கியர் மாற்றலை, பிரேக்கும் போடலை, த்ராட்லையும் குறைக்கலை, அப்படியே வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். 3/4 மணி நேரத்துக்குள்ளே அடித்து கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் முள்ளே பார்க்கும்போது 96 கிலோமீட்டர் பைக். அது ரொம்ப சூப்பர் பைக் அது. ஏன்னா அந்த பைக்கில் நான் ஓட்டுனதோடு அந்த பைக்கை நான் தள்ளுனது தான் ஜாஸ்தி. அப்படி ஒரு பைக் அது. அந்த பைக்கில் முள்ளே பார்க்குறேன், 96 தொடுது. பிரியமானவர்களே, கீழ்பா பக்கத்தில் வந்து ஆக்சிலேட்டரை குறைக்கணும்னு பார்க்குறேன், கை நகர மாட்டேன், பயந்துட்டேன். கிளச்சை க்ளோஸ் பண்ணுறேன், விரல் ஒர்க் பண்ணலை. பிரேக் போடணும்னு பார்க்குறேன், காலை அசைக்க முடியலை. அப்படியே மூணு அப்படியே நம்பு ஆயிடுச்சு. இப்போ எப்படி வண்டியை நிறுத்துவேன், எப்படி ஆண்டவரே பயந்துட்டேன். அப்படி ஒரு சின்ன அனுபவம் எனக்கு உண்டு. பிரியமானவர்களே, ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வண்டி ஓட்டுறதுக்குள்ளே குளிரில் கை மறத்துடுச்சு. 100 கணக்கான சத்துருவை கொல்லுகிறான், கை சலித்து போகுது. ஆனாலும் பட்டயத்தை எடுத்து சண்டை போட்டு வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறான். அப்படியே கை பட்டயத்தோடு கூட ஒட்டி கொண்டது. அப்படி கர்த்தருக்காக இறங்கி கிரிய செய்கிறவர்களை இன்றைக்கு கர்த்தர் தேடுகிறார். ஒருத்தரை பார்த்து ஒரு நாள் ஒரு ஊழி அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், எல்லாம் பிரசங்கம் பண்ணி எங்களுக்கு பிரசங்க வாய்ப்பு செஞ்சுள்ள பேசணும், எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும். ஒரு நாள் ஒரு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, ஐயா நீங்கள் புக் பண்ணியிருந்தவர் வரல ஐயா. அடுத்த நாள் அவரை பார்த்து கேட்குறேன், என்ன பிரதர் நீங்கள் போகல, நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு பாஸ்ட்டு, தூரம் தூரிச்சு. இந்த தூரலுக்கே பயந்து போகாதவனை கொண்டு கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துவான்? ஒருத்தரை கேட்டால் சொல்கிறான், நான் மாடு வாங்க போனேன். ஒருத்தரை கேட்டால் சொல்கிறான், எனக்கு கல்யாணம் ஆகிருக்குது. ஒருத்தரை கேட்டால் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. ஒருத்தரை கேட்டால் சொல்கிறான், எனக்கு பிள்ளை பிறந்து இருக்குது. பிரியமானவர், ஒருத்தன் சொல்கிறான், என் கை பட்டயத்தோடு ஒட்டி போகிற அளவுக்கு மறத்தாலும் பரவாயில்லை, இந்த யுத்தத்தை நான் விட மாட்டேன், இந்த யுத்தத்தை நான் விட மாட்டேன். ஒரு அஷன தீனக தீனமாக மாத்திரமா. இன்றைக்கு அப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு எழுத வேண்டும். என்னை பற்றி பேசுவதற்காக அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன். ஒரு முறை 72 மணி நேரம் தூங்காமல் தொடர்ந்து ஊழியம் செய்திருக்கிறேன். 72 மணி நேரம் தூங்காமல், 3 இரவு 3 பகல் தூங்காமல் கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறேன். 2-3 முறை 48 மணி நேரம் தூங்காமல் இருந்திருக்கிறேன். இதனுடைய வாலிப நாட்களில் அல்ல,
கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கிருபைக்காக பலனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு முறை பிரியமானவர்களே 34 மணி நேரம் தூங்காமல் ஊழியத்தை செய்தேன். உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன். தன் கை பட்டயத்தோடு கூட ஒட்டி கொள்ளு மட்டுமாக ஒருத்தன் சலித்து போக மட்டுமாக யுத்தம் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அப்படி ஒரு சிலரை பார்க்கிறார். அந்த காலத்தில் பெந்தகோஸ்தை சீக்கியத்தில் பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், மாப்பிள்ளை பார்க்கணுன்னா அந்த மாப்பிள்ளையை பற்றி ரெண்டு கேள்வி கேட்பாங்களா. ஒன்று, அவன் தசம பாகம் ஒழுங்காக கொடுக்குறானா? ஏன்னா தசம பாகம் கொடுத்தா அவன் வருமானம் என்னென்னு பொண்ணு வீட்டுக்கு தெரியும். அவன் தசம பாகம் ஒழுங்காக கொடுக்குறானா? இன்னொன்று கேட்பாங்கன்னா அவன் முட்டி தேஞ்சிருக்கான்னு கேட்பாங்க. அவன் முட்டி தேஞ்சிருக்கா, ஜெபிச்சு 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 முட்டி தேஞ்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பிரியமானவர்களே, முழங்கால நின்று 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 முழங்கால் காய்த்து அந்த பொறுக்கு கீழே விழுந்தது. அந்த பொறுக்கு எடுத்து பத்திரமாக வைத்திருந்தார் பாஸ்டர் சுந்தரமையா. முழங்கால காய்ப்பு பிடித்து காய்ப்பு பொறுக்காகி பொறுக்கு கீழே விழுகிற அளவுக்கு முழங்கால நின்று ஜெபித்தவர்கள் உண்டு. இரவெல்லாம் ஜெபிக்கணும், தூக்கம் வந்துடும், கண்ணில் வெங்காயத்தை எடுத்து தேய்ச்சிக்குவேன், அப்படி தெளிவாக தூக்கம் வந்துச்சு. ஒரு முறை தீர்மானிச்சேன், இன்றைக்கு ஜபத்தில் தூக்கம் வந்துச்சுன்னா கண்ணில் மிளகாயை தேய்க்க போகிறேன்னு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்தேன், மிளகாயை பிச்சு போட்டேன். இன்றைக்கி தூக்கம் வந்துச்சுன்னா அந்த மிளகாயை தேய்ச்சிருவேன். அப்புறம் எங்கே தூக்கம் வரும்? தூக்கலை. அதுக்கப்புறம் தூங்காமல் இருக்க பழகிட்டேன். வைராக்கியம் பாராட்டணும் கர்த்தருக்கு. இன்னும் வைராக்கியம் பாராட்டணும் கர்த்தர் ரெண்டாம் முறை பேச சொன்னபடியினாலே பேசுகிறேன். இது இன்றைக்கு கர்த்தர் பராக்கிரமசாலிகளுக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். தண்ணீரை நாய்களை போல நக்கி குடிக்கிறவர்களை அனுப்பிடு, வேண்டாம், அதெல்லாம் ஊழியத்துக்கு ஒத்து வராது. மொண்டு குடிக்கிறவங்களும் கூட வச்சுக்கோ. வழியிலே சிங்கம், வெளியிலே குளிருது, மழை பெய்யுது, தூக்கம் வருது, பசிக்குது, இதெல்லாம் இந்த பட்டாளத்துக்கு ஒத்து வராது. யாரையும் அந்த பட்டாளத்தில் சேர முடியும்? தன் கை சலித்து போக மட்டும், தன்னுடைய கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் ஒருத்தன் யுத்தம் செய்ய தீர்மானிக்கிறானே அவனை சேர்த்துக்கோ. பிரியமான அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றைய தினம், அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். போது ஒரு வேடிக்கையான வேதனையான ஒரு காரியத்தை அதிலே பார்த்தேன். அப்படி என்ன வேடிக்கையான வேதனையான காரியம் என்று பார்ப்பீர்? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். ஓடி போனவர்கள் எல்லாம், யுத்தம் வருகிறது என்று ஓடி போனவர்கள் எல்லாம் திரும்பி வருகிறார். 10 வசன வாசிங்க. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் பட்டு பெலிஸ்தரை வெட்டினார். வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். ஓடி போனவன்னா துண்டக்கானும் துணியக்கானும்னு ஓடி போனவன்னா கொள்ளையிலே பங்கிட மாத்திரம் வந்துட்டான். ஆயத்தில் அந்த நாட்களில் கொள்ளை என்று சொல்லுகிறது இந்த மரித்து கிடக்கிற யுத்த வீரர்கள் பொன்னாலான கிரீடம் வச்சுருப்பாங்க, வெண்கலத்தில் கட்டியிருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க, கேடையும் வச்சுருப்பாங்க, இது அவங்க நல்லா விலையிருந்த வஸ்திரம் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் உறிஞ்சிட்டு போகிறது தான் கொள்ளை. இது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பங்கு. இட்ஸ் தேர் ரைட். அந்த கொள்ளைங்கிறது இன்றைக்குள்ளே திருடுகிறது அல்ல, யுத்தத்தில் அந்த வித்த வீரர்களிடத்துலேருந்து மடிந்தவங்களிடத்துலேருந்து பிடுங்கி கொள்ளுகிறது. பிரியமான அவன் யுத்தத்தில் செத்து கிடக்கிறான், மடிந்து கிடக்கிறான். அந்த வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தையும் ஈட்டியையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் அவர்கள் போட்டிருக்கிற, ஒருவேளை பெலிஸ்தியர் போட்டிருக்கிற ஆபரணங்களையும் ஆடைகளையும் எடுத்துக்கொள்வதற்காக ஓடி போனவர்கள் வந்தார்கள். யுத்தம் பண்ணலை, யுத்தம் பண்ணாமலே எல்லாம் அவன் கொள்ளையடிக்க திரும்பி வந்துட்டான். அதில் என்ன வேதனை என்றால், நான் சற்று யோசித்து பார்த்தேன்,
எல்லாரும் அவன் பிடிக்கிட்டு போகிறான். சாதாரண ஒரு முறை பெரம்பூரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ரயில் ஆக்சிடென்ட். அந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆனப்பவே சில பொறுக்கிகள்லாம் போய் அங்கே இருக்கிறவங்களுடைய நகை வாட்சு பர்ஸ் எடுத்துகிட்டு ஓடினாங்களா. அவ்வளவு கீழ்த்தரமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். இப்படி எல்லாரும் அந்த கொள்ளையை பங்கிடும் போது நான் இளைய சாரை யோசித்து பார்த்தே, அவன் சண்டை சப்போர்ட்டு போட்டு போட்டு களைத்து போனான், இப்போ அவன் கை பட்டயத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற, அதான் எனக்கு வேதனை. அவன் சண்டை போட்டு அவன் மடங்கடித்த அந்த கொள்ளையில ஒரு குண்டுமணி கூட இன்னைக்கு அவனால் எடுக்க முடியல. சண்டை போடாதவெல்லாம் மூட்டை மூட்டையா அள்ளிட்டு போறான், சண்டை போட்டு சலித்து போய் உட்கார்ந்து இருக்கிறான், இவனால அங்க இருந்து ஒரு கையை அசைக்க முடியல, ஒரு குண்டுமணி கூட இவனால கொள்ளை அடிக்க முடியல. கர்த்தர் கேட்டேன், ஆண்டவர் சொன்னாரு, ஏன் ஆண்டவர் உண்மையா கேட்டேன், இது நியாயமா தெரியலையே, ஓடி போனவெல்லாம் கொள்ளையில பங்கு போயிருக்கிறான், இவனால ஒன்னும் செய்ய முடியாது, சலித்து போய் எப்படி அவன் புடிங்கிட்டு இருப்பான். ஆண்டவர் சொன்னாரேப்பா, இதுக்காக நீ வேதனைப்படாத, திரும்ப கொள்ளையிலே மாத்திரம் பங்கு பெற ஓடி வந்தாங்கல்ல, அவங்க பேர்லாம் வேதத்தில் இல்லை, இளையசாருடைய பேர் வேதத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்று சொன்னார், உண்மையா, ஒரு ஞாபக புத்தகம் இருக்கு, அந்த ஞாபக புத்தகத்தில் எழுதியிருக்கும், இளையசா தன் கை சலித்து போக மட்டும், தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ள மட்டும், கர்த்தரின் நாமத்து நிமித்தம் சத்துருக்களோடு கூட போராடி மேற்கொண்டான், அந்த தினம் நான் என் ஜனத்துக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டேன் என்று கர்த்தருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதியிருக்கும். அங்கே இன்னொருத்த பேரை போட்டு, ஒரு காக்கன் ஒரு மூக்கன் அவன் பேரை போட்டு எழுதியிருக்கு. இவன் யுத்தம் வந்த உடனே தன்னை காப்பாற்றி கொள்ளும்படி ஓடி போனா, யுத்தம் முடிந்த பிறகு கொள்ளையிலே பங்கு பெறுவதற்கு மாத்திரம் வந்தான், ரெண்டு என் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். என் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. நீ கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் ஒன்றையும் மறந்து போவதற்கு அவர் அநீதி உண்டுபெறாங்க. வீட்டில் போய் நெகேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்க, ரெண்டு மூன்று முறை மீண்டும் மீண்டுமா நெகேமியா சொல்லுவார், இதை உங்களுடைய நினைவிலே வைத்து கொள்ளும், இதை உங்களுடைய நினைவிலே வைத்து கொள்ளும், நீ கர்த்தருக்காக பாராட்டின வைராக்கியத்தை கர்த்தர் நினைவிலே வைத்திருப்பா. உன் கை சலித்து போக மட்டுமாக, உன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ள மட்டுமாக, நீ போராடினதை கர்த்தர் நினைவிலே வைத்திருப்பா. இரவெல்லாம் தேவ சமூகத்திலே மனங்காறு படியிட்டு அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீ கண்ணீர் வடித்தாயே, அதை கர்த்தர் தன்னுடைய நினைவிலே வைத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின் வந்தாயே, கர்த்தர் அதை தன்னுடைய ஞாபக புத்தகத்திலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு சில ஏதோ தங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டுகிறார். பெரிய வீடு கட்டி கொள்ளுகிறார்கள், நல்ல வாகனத்தை வாங்கி கொள்ளுகிறார்கள், ரொம்ப செழிப்பாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவங்க பாடுபடலையே, இப்படியெல்லாம் அவங்க வேலையை ராஜினாமா பண்ணலையே, இப்படியெல்லாம் அவங்க மணங்கால நிக்கலையே, கால் மேல கால் போட்டு அலையிலையா சொல்லி பாட்டு பாடிட்டு இன்னைக்கு பெரிய செல்வந்தர்களா இருக்கிறாங்களே, நாங்க ஏன் கர்த்தருக்கு இவ்வளவு தியாகம் பண்ணணும்? பேதர் கேட்கிறான், உண்மை பின்பற்றி வரும்படியாக எங்க வீட்டை விட்டோம், எங்க இனவனத்தை விட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்றைக்கு கர்த்தர் சொன்னார் என்பதற்காக ஒரு ஆபிரகாம் தன் தகப்பின் வீட்டையும் தன்னுடைய ஜனத்தையும் விட்டு இனம் தெரியாத ஒரு தேசத்திலே போய், தனக்கென்று ஒரு வீடு இல்லாமல், தனக்கென்று ஒரு வாசல் இல்லாமல், கூடாரவாசியாக ஒரு பரதேசியாக இருந்தானே, அவனை பார்த்து கேட்கிறான், ஏன் ஆபிரகாம், ஏன் இப்படி நீ ஒரு பரதேசியா இருக்கிற? பாரு, சொந்தக்காரன் லோத்து கொஞ்ச நாள் வாங்கட வந்தான், டுடே ஹி ஹஸ் மேட் எ குட் சாய்ஸ். லோத்த பாரு, ஹி ஹஸ் மேட் எ குட் சாய்ஸ், நல்ல ஒரு வீடு கட்டிட்டான். வேதம் சொல்லு, சோதோமியில் லோத்து வீட்டில் இருந்தான், லோத்து இருந்த வீடு, லோத்து உன் கூட வந்தவன், இன்னைக்கு லோத்துக்கு வீடு வந்துருச்சு,
நீ ஊழிய ஊழியம் சொல்லிட்டு இன்னும் கூடாரத்தில் இருக்கிற உனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை. லோத்துக்கு இருந்த ஞானம் உனக்கு இல்லை, லோத்துக்கு இருந்த அறிவு உனக்கு இல்லை, லோத்துக்கு இருந்த விவேகம் உனக்கு இல்லை. இன்னும் கூடாரத்தில் இருக்கிற ஆபிரகம் பர்லோத்தை பர் வீடு கட்டிட்டான். ஆண்டவர் சிரிக்கிறார், பரலோகத்தின் தேவன் நகைக்கிறார். ஒருவேளை எலேசா இருக்கு, ஒரு குண்டு மணி கூட கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஞாபக புத்தகத்தில் ஆண்டவர் எழுதுகிறார், அன்றைய தினம் இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியை நான் கட்டளையிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். நம்ம எல்லாரும் எளிமே நிற்பார். ஒரு புதிய செய்தியை கேட்டேன், ஒரு நல்ல செய்தியை கேட்டேன், நல்ல வழிபாடு பாஸ்டர் என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே எனக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த தோத்தாவின் மகனாகிய எலியாசார் போல என்னை உமக்குள்ளே ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்று. வாழ்ந்தால் உமக்காக, வீழ்ந்தால் உமக்காக. அவன் கை சலித்து கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ள மட்டும் யுத்தம் பண்ணினான் ஆண்டவரே.